வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழக மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. விளை நிலங்கள் எல்லாம் நீருக்கு இரையாகின. வெள்ளம் பாதித்து வீடுகள் உடைமைகளை இழந்து மக்கள் பரிதவித்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கிறார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரண நிதியும், வெள்ளத்தால் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 10,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர், கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருவதில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின் ஹெக்டேர் ஒன்றுக்கு ₹22,500 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ₹8,500 இழப்பீடாக வழங்கப்படும். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் இழப்பிற்கு ₹37,500 வழங்கப்பட உள்ளது. இதேபோல ஆடுகள் இழப்பிற்கு ₹4,000, கோழிகள் உயிரிழப்புக்கு தலா ₹100 இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த 6 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ₹2,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெள்ளத்தில் நோட்டு புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு விரைந்து பாடப்புத்தகங்களை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.